ஹாய், அனைவருக்கும் காலை வணக்கங்க. ஒருத்தவங்க நான் யாவாரத்துக்கு போலேனோடனே 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டார். 8:30 தான் ஆகுது, கிளம்பிட்டாருங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புங்க நான் யாவாரத்துக்கு வரையிலன்னு கிளம்ப சொன்னோம்னா 11 மணி ஆனாலும் இரு, இப்போத்தே எடிட் பண்ணுறேன், இரு இப்போத்தே மியூசிக் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஏம்மா 8:30 போனால் கொஞ்சம் கூட கொஞ்சம் வியாபாரம் பார்க்கலாம். சாயந்தரம் 6 மணி வரை வரமாட்டார். அப்போவும் சம்பளம் அது 600-700 தான் வரும். ஏடி முத்தே, என்ன எல்லார்ட்ட 2 வார்த்தை பேசுங்க. 2 வார்த்தை தானா? சரிங்க, போயிட்டு வரேங்க. ஓகேவா? சரி பாருங்க, பாய். யாவரத்துக்கு இன்னைக்கு சிங்கிளா தான் போக போறேன். எனக்கு நிறைய யாவரம் கிடைக்கட்டும் எல்லாரும் வேண்டிக்கங்க. சாயந்தரம் திட்டு வாங்க கூடாதுன்னு வேண்டிக்கங்க. போயிட்டு வாங்க. எல்லா வீட்லையும் ஏறி இறங்கி கேட்கணும். பெரிய வீட்லையும் கேட்காம, சின்ன வீட்லையும் கேட்காம, நடுத்தர வீட்லையும் கேட்காம போனா காட்டுக்குள்ள பார்த்து போங்க. டாடா. ஓகே ஓகே, பாய் பாய். நாளைக்கு போகலங்க. நான் ஏன் போகலன்னு சொன்னா, நான் எப்பவும் போல தான். பேங்க் அக்கௌண்ட்டு புதுக்கணும்னு சொல்லி புதுப்பிக்கணும். என்ன சொல்லணுமே, ஐயோ, பேங்க் அக்கௌண்ட்டை மறுபடியும் திருப்பி வைக்கணுமா? நகையாக இது திருப்பி வைக்க வளர்றணும். சரி, என்னமோ பண்ணுங்க. அது காலாவதி முடிஞ்சிருச்சுமா, அதை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சான். அதனால் அதை போய் நான் ரெடி பண்ணணும். ஏன்னு கேட்டால் பேங்க் லோனெல்லாம் வாங்கினோம்னா அதில் தானே வரும். அப்புறம் ரெடி பண்ணலைன்னா சரியாகாது பாருங்க. அதனால் நான் பேங்க்கு போகிறேன். முத்து மட்டும் வியாபாரத்துக்கு போகிறாக. இப்படி தான், ஒரு நாள் வியாபாரத்துக்கு போனால் ஒரு நாள் மீட்டிங் ஆயிடுது, ஒரு நாள் இப்படி ஆயிடுது. பாவண்டைக்கு முத்து மட்டும் போகிறாங்க. எப்படியும் வியாபாரம் பார்த்துட்டு வரட்டும். சாயந்தரம் எவ்வளவு கிடச்சிச்சு என்ன ஏதுன்னு நான் வீடியோ போட்டுறேன். கண்டிப்பாக என் முத்து கொண்டு வர்றத கிடைக்கிறது கிடைக்கட்டும். என்னங்க, நம்ம என்ன கொடுத்தா வச்சுருக்கோம். சரி பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் ப்ரெட்டு பொரியல். இன்னும் மத்தியானத்துக்கு நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது, ரைஸ் வச்சுட்டேன். சாயந்தரத்துக்கு தோசைக்கு அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டு தோசை, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. ரவியன் எல்லோரும் இங்கே தான் சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிடும்போது வீடியோ எடுத்து விட்றேன். கண்டிப்பாக டிஃபன் வைக்கும்போது நான் கூப்பிடுவேன் ரவியனை. ஒத்தைக்கு தானே இருக்காங்க இந்தன்ட்டு, அவங்களும் வந்துடுவாங்க. கூப்பிட்டு கட்டாயப்படுத்தினாலும் வந்துடுவாங்க. சரி பார்ப்போம். இன்றைக்கி முடிஞ்சால் நானும் பிரகதியும் சின்னவனும் கூடி ஒரு காமெடி எடுத்து விட்றோம். ஸ்கூல் விட்டு வந்தது, ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க. ஓகேங்க, பாருங்கள், பத்திரமா இருங்க. பாய். சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேங்க, பாருங்கள், பாய்.